நம்ம பல வீடியோக்களில் வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான அதுவும் பவர்ஃபுல்லான ஒரு டூல் எதுனா இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுலையுமே நிறைய பேர் லாஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த லாஸ் ஆகிறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 10-9 பேர் பிகினர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அந்த பிகினர்ஸ்லாம் என்னென்ன மாதிரிலாம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மூலியமாக நம்ம அந்த தப்புகள்லாம் பண்ணாமல் தவிர்க்க முடியும். ஏன்னா எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுன்றது முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம பணத்தை காப்பாற்றிக்கிறதுமே ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை இனிமே தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனிஷ். இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பிகினர்ஸ்லாம் பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, ஃபினான்ஷியல் நாலேஜ் எதையுமே வளர்த்துக்காம டைரக்டா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தின ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்றதுனால அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ நாளா நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்ற ஒரு அவசரத்துல எந்த ஒரு ரிசர்ச்சுமே பண்ணாம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சின்னு எதுலயா வேணா இருக்கலாம். ஆனா அப்படி இன்வெஸ்ட் பண்றது அவங்க கண்ணை கட்டிக்கிட்டு கார் ஓட்டுற மாதிரி தான். எப்ப எங்க மோதி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னே தெரியாது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மள்ட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அந்த சப்ஸ்கிரைபரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஸ்டாக் காட்டி, இந்த ஸ்டாக்ல நான் போன வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனா இப்பவே அது 50% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட கூடாது அப்படின்ட்டு அந்த கம்பெனியை பத்தி எந்த ஒரு ரிசர்ச்சுமே பண்ணாம அவங்களோட லைஃப் சேவிங்ஸ் மொத்தமா அதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க. அடுத்த 6 மாசத்துக்குள்ளேயே அந்த கம்பெனி ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடியில சிக்குது. அதனால அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ எல்லாமே 60% டவுன் ஆயிடுச்சு. இது நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா விழுந்துச்சு. இதுக்கு அப்புறமா தான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை பத்தி ரிசர்ச் பண்றது ரொம்ப முக்கியம்ன்றதை அவங்க கத்துக்கிட்டாங்க. ஆனா ரொம்ப கஷ்டமான வழியில. FINRA சொல்லப்படுற பினான்சியல் இண்டஸ்ட்ரி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி நடத்தின ஒரு ரிசர்ச்ல இந்த லாஸ் ஆகுறவங்களோட கணக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல 66% பேர் அவங்க எதுல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னே தெரியாம தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அதனால எதுல இன்வெஸ்ட் பண்ணாலுமே அதுக்கு முன்னாடி அதை பத்தி ரிசர்ச் பண்றதுன்றது ரொம்பவே முக்கியம். ரெண்டாவது மிஸ்டேக், ஒரு தெளிவான கோல் இல்லாமையே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றது. நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற ஒரு தெளிவான கோல் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு நீங்க உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்களா, இல்ல உங்க குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்களா, இல்ல ஒரு வீடு கட்டுறதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்களா, இந்த மாதிரி ஒரு தெளிவான கோலை நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வச்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இல்லனா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில இடையில நீங்க ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க எந்த கோலுமே இல்லாம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க, நிறைய ரிட்டர்ன்ஸ் வேணும்ன்றதுக்காக அதிகமான ரிஸ்க் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுருக்கீங்க. இப்ப சில வருடங்கள் கழிச்சு உங்க பசங்களோட எஜுகேஷனுக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வெளியெடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அப்ப மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனால உங்க போர்ட்போலியோட வேல்யூ ரொம்பவே டவுன் ஆயிருக்கு. அதனால அந்த டைம்ல உங்களால அந்த அமௌண்ட்டை வெளியெடுக்க முடியாமே போகலாம். ஆனா இதே நீங்க ஆரம்பத்திலேயே உங்க குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்ற ஒரு கோல் செட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஹை ரிஸ்கான ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்க மாட்டீங்க, இப்ப இந்த மாதிரியான நெருக்கடியிலையும் மாட்டிருக்க மாட்டீங்க. அதனால எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்றது முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்குன்னு ஒரு கோல் செட் பண்றதுமே ரொம்ப முக்கியம். மூணாவது மிஸ்டேக், உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் லெவல நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ஆப்வியஸா மார்க்கெட் எப்பவுமே மேல போய்கிட்டே இருக்காது. சில டைம் மார்க்கெட்ல கரெக்ஷன்ஸ் நடக்கும், மார்க்கெட் டவுன் ஆகும், சில டைம் மார்க்கெட் கிராஷ் கூட ஆகும். இந்த மாதிரியான நேரங்கள்லாம் வரும்னு நீங்க முன்னாடியே ப்ரிப்பேரா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவன் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ 100,000 வாங்கியிருந்தான். அது ஒரு நல்ல கம்பெனியோட ஷேர் தான், இருந்தாலும் மார்க்கெட் கிராஷ் ஆகும் போது அதுவும் சேர்ந்துதான் அடி வாங்குச்சு. அது ஒரு 15% டவுன் ஆகும் போதே இவன் பயந்து போய் மிச்சம் உள்ள ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வித்துட்டான். ஆனா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் அடுத்த வாரமே திரும்ப மேல வந்துருச்சு. இவனோட ரிஸ்க் டாலரன்ஸ் லெவல் இவனுக்கு தெரியாதனாலையும் இமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாதனாலையும் தான் இவனுக்கு இந்த அளவுக்கு லாஸ் ஆச்சு. அதனால உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் லெவல் எதுவோ அதுக்கேத்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். இல்ல இது மாதிரியான நேரங்கள்ல சைக்காலஜிக்கலா நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கணும். இதை இன்னும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கிற ஒரு 2 வீடியோ நீங்க பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்னு த சைக்காலஜி ஆஃப் ட்ரேடிங், இன்னொன்னு த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக் சம்மரி. இந்த 2 வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாலாவது மிஸ்டேக், கரெக்டான டைம்ல பை பண்ணவோ செல் பண்ணாமையோ இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப பேசிக்கான ரூல் என்னன்னா, மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது வாங்கணும், மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது விற்கணும். எவ்வளவு சிம்பிளான ஒரு ரூல், ஆனா இதை ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது எதையும் நம்ம வாங்க மாட்டோம், அதுக்கு பதிலாக ஆல்ரெடி வாங்கி வச்ச ஸ்டாக்ஸ் எல்லாம் லாஸ்ட்ல வித்துருவோம். அதே மாதிரி மார்க்கெட் பீக்ல இருக்கும்போது ஆல்ரெடி வாங்கி வச்ச ஸ்டாக் எல்லாம் விற்க மாட்டோம், அதுக்கு பதிலாக இன்னும் நிறைய வாங்கிடுவோம். நம்ம இமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணி இந்த சிம்பிளான ஒரு கோல்டன் ரூல் நம்ம ஃபாலோ பண்ணோம்னாலே பெரிய பெரிய லாசஸ்ல இருந்து
நம்மளால தப்பிக்க முடியும். அதே நேரத்துல நம்ம போர்ட்போலியோவை சூப்பராகவே பில்ட் பண்ண முடியும். அடுத்த முக்கியமான ஒரு மிஸ்டேக் என்னன்னா, டைவர்சிஃபைட் போர்ட்போலியோவை மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது. என்னதான் நமக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மேல நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும், மார்க்கெட்ன்றது அன்சர்டன், எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். அதனால என்னதான் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தாலும், அதுல 1% ஆஃப் உங்க போர்ட்போலியோ மட்டும் வச்சுட்டு மத்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிற நல்ல ஸ்டாக்ஸும் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க போர்ட்போலியோ ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கும். இதே தப்ப நான் கிரிப்டோ கரன்சில பண்ணிருக்கேன். ஒரு பர்டிகுலர் காயின் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு என்னோட மொத்த போர்ட்போலியோமே அந்த காயின் மட்டும் தான் வச்சிருந்தேன். அந்த காயினோட கம்பெனி ஒரு லீகல் இஷ்யூல சிக்கினால அந்த காயின் ஒரு மிகப்பெரிய அடி வாங்குச்சு. அதனால எனக்குமே ஒரு மிகப்பெரிய லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சது, நம்ம பணத்தை எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரே இடத்துல போடக்கூடாது, பிரிச்சு பிரிச்சு போடணும்னு. அடுத்ததா பிகினர்ஸ் எல்லாம் பண்ற இன்னொரு பெரிய தப்பு, சேசிங் ஹை ரிட்டர்ன்ஸ். சீக்கிரமாவே பணம் போட்டதுக்கு அப்புறம் அந்த பணத்துல இருந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் வரணும்னு ஆசைப்படுறதுதான் கடைசியில பெரிய லாஸ்ல கொண்டு போய் முடியுது. எந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறாங்களோ அங்கெல்லாம் ஹை ரிஸ்க் இருக்குன்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் தான் வேணும், அதுக்காக நான் நிறைய ரிசர்ச் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிப் நான் சொல்லுவேன். எந்த ஸ்டாக்ஸோட கம்பெனி எல்லாம் அந்த கம்பெனியை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பப்ளிக்கா சொல்லாம இருக்காங்களோ, அதாவது டிரான்ஸ்பரன்சியா இல்லாம இருக்கிறாங்களோ, அந்த கம்பெனி எல்லாம் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அடுத்த மிஸ்டேக் என்னன்னா, எமர்ஜென்சி ஃபண்ட் ஒன்னு வச்சுக்காமே இருக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க ஒன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். திடீர்னு ஆத்திரம் அவசரம் ஒரு செலவு வந்துருச்சுன்னா அந்த டைம்ல உங்கள்ட்ட பணம் இல்லைன்னா நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்தா எடுப்பீங்க. அதுவும் அந்த டைம்ல மார்க்கெட் கிராஷோ இல்ல மார்க்கெட் டவுனா இருந்ததுன்னா அது உங்களுக்கு லாஸ் ஆவே அமைஞ்சிடும். பைனான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்குன்னு ஒரு மாச செலவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 6 உங்களுடைய வீட்டு செலவை நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட்ல சேர்த்து வைக்கணும்னு சொல்றாங்க. இதை பத்தியும் நம்ம யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ரைனி டே ஃபண்ட்ஸ்னு, அந்த வீடியோவும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த பிகினர் மிஸ்டேக், யாராவது ஒருத்தவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்து அதே மாதிரி நம்மளும் பண்ண ட்ரை பண்றது. அது முழுசா தப்பு கிடையாது, ஆனா உங்களுக்குன்னு ஒரு ரிசர்ச்சை நீங்க பண்ணாம அதுல இன்வெஸ்ட் பண்றது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நம்ம சைக்காலஜி ஆஃப் மணி அந்த புக்கோட சம்மரியிலுமே பாத்திருந்தோம், அடுத்தவங்களுக்கு ஒரு பிளான் ஒர்க் ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கும் ஒர்க் ஆகணும்னு எந்த வித அவசியமும் கிடையாது. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுடையது தான். இதை பத்தி இன்னும் டீடைல்டா அந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக் சம்மரியில நம்ம பாத்திருக்கோம், அந்த வீடியோ பாருங்க, இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்ததான் பிகினர்ஸ் பண்ற ஒரு தப்பு என்னன்னா, இன்ஃபிளேஷனை கண்டுக்காம இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃபிளேஷன்ன்றது 4-6% இருக்கு. அதனால இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க இன்ஃபிளேஷனை மறந்துட்டு ரொம்ப சேஃபா கம்மியான இன்ட்ரெஸ்ட் வந்தா போதும்னு இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த பணம் ஃபியூச்சர்ல அதுக்கு உண்டான வேல்யூல இல்லாம ரொம்ப கம்மியாவே தெரியலாம். உதாரணத்துக்கு நீங்க 1 crore போர்ட்போலியோ வச்சிருந்தாலும் அது ஃபியூச்சர்ல இன்ஃபிளேஷன்னால 70 lakh தெரியலாம். அடுத்ததா பிகினர்ஸ் பண்ற ஒரு தப்பு என்னன்னா, டிவிடென்ட்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது. நிறைய பிகினர்ஸ் அவங்களுக்கு டிவிடென்ட்ஸ் கிடைச்சதும் அதை வித்ட்ரா பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனா ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டிவிடென்ட்ஸையும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது மூலமா அவங்களுடைய வெல்த் நல்லாவே பில்ட் ஆகும். அதே டைம்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால 2-3% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். கடைசியா நம்ம பார்க்க போற எல்லா பிகினர்ஸும் பண்ற ஒரு பெரிய தப்பு, பொறுமை இல்லாம இருக்கிறது. கஷ்டப்பட்டு நம்ம 2-3 கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணுவோம், அப்ப போர்ட்போலியோ எடுத்து பார்த்தா பெருசா ஒன்னு ரிட்டர்ன்ஸ் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதனால நம்மளும் டிமோட்டிவேட் ஆகி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றத அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருவோம், இல்ல முழுசா நிப்பாட்டிடுவோம். ஆனா உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும்ன்ற விஷயம் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க கவலைப்பட மாட்டீங்க அந்த டைம்ல. ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதுக்கு எவ்வளவு டைம் நீங்க கொடுக்குறீங்களோ அவ்வளவு சூப்பரா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். உங்க எல்லாருக்கும் வாரன் பஃபர் தெரிஞ்சிருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியே உலக பணக்காரர்கள் பட்டியல ஒரு இடத்தை பிடிச்சவர். அவருக்கு இப்ப இருக்கிற பணத்துல 99% பணம் அவரோட 50th வயசுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட சேர்ந்திருக்கு. இதுல இருந்தே உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பவர் என்னன்றது புரிஞ்சிருக்கும். சோ இப்ப இங்க நம்ம பார்த்த மிஸ்டேக்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் பிகினர்ஸ் எல்லாம் பண்ணக்கூடியது. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஆரம்பத்துல இருந்தே நம்மளால அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளும் பெரிய லாசஸ் எல்லாம் பார்க்காமயே வெல்த் பில்டிங் நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.